ஒரு புதிய செய்தி அல்ல, பழைய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் பழைய செய்தி என்று சொல்லுகிறார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் பழைய செய்தி என்று சொன்னால், நாம் கேட்குறோம், இந்த நீங்கள் பழைய கருத்தில் இருக்கின்றீர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் ஜக்காத் என்று சொல்லியிருக்கின்றார்களா? அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று நிரூபித்தால் அது பழைய செய்தி என்பதை நாம் ஒத்துக்கிறோம். அப்படி சொல்லலை, அப்படி சொல்லவில்லை என்பதிலிருந்து என்பதை நாம் எப்படி சொல்கிறோம்? இதுவரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு சான்றை எடுத்து வைக்கவே இல்லை. நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம், நாங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய செய்தி என்று சொல்வதாக இருந்தால், ரசூல் சொன்னது தான் பழைய செய்தி என்று இருந்தால், ரசூல் சொன்னதை நீங்கள் எடுத்து வைங்க, எடுத்து வைத்து விட்டு இந்த கருத்து தான் பழைய செய்தி என்று சொல்லுங்கள். நாம் அப்படி சொல்லலை, உங்கள் யூகத்தின் அடிப்படையில் சொல்லவில்லை. நடைமுறை சட்டத்தை, நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த சட்டத்தை நாம் சொல்கிறோம், கற்பனையாக சொல்லவில்லை. இதுவரைக்கும் இந்த கருத்தை உங்களை தவிர, சகோதரர் பி ஜெயலலாபுதீன் அவர்களை தவிர வேறு யாரும் இந்த கருத்தை வைக்கலை. எந்த கருத்தை? வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த கருத்துக்கு மாற்றமாக, கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோமே, இந்த கருத்துக்கு மாற்றமாக உங்களை தவிர வேறு யாரும் இந்த கருத்தை எடுத்து வைக்கவில்லை. வேறு யாரும் எடுத்து வைக்கவில்லை, எடுத்து வைக்கவில்லை என்ற செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். குர்ஆன் வார்த்தெடுத்த அந்த சமுதாயம், குர்ஆன் இறங்கி கொண்டிருந்ததை பார்த்த அந்த சமுதாயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் எப்படித்தான் புரிஞ்சிருக்கிறாங்க? குர்ஆனுடைய குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்து வருடா வருடம் கொடுக்க வேண்டும், திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்று தான் புரிந்து வைத்திருக்கிறார்களே தவிர, நீங்கள் புரிந்திருக்கின்றீர்களே பழைய செய்தி என்று சொல்கின்றீர்களே, இந்த மாதிரி யார் ஒரு நபி தோழர் கூட புரியல. ஒருத்தரையாவது எடுத்துக்காட்டுங்க. நான் புரிஞ்சது மாதிரி எல்லாரும் புரிஞ்சிருக்கிறாங்க. ஏண்டா மொழி பிரச்சனை? குர்ஆன் யாருக்குங்க முதல் சமுதாயம்? குர்ஆனை செயல்படுத்தியும் முதல் சமுதாயம் யார்? நபித்தோழர்கள் தான். அதாவது இந்த ஆமீனை பற்றி இவர்கள் விளக்குகின்ற பொழுது, ஆமீன் சொல்கிறோம் இல்லையா, சத்தம் போட்டு ஆமீன் சொல்வதை விளக்குகின்ற பொழுது இப்படி சொல்கிறாங்க. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சத்தம் போட்டு சொல்லியதாக எந்த ஆதாரமும் இல்லை. இருந்தாலும் 200க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் சத்தமிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். 200க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் சத்தமிட்டு சொல்லியிருப்பதிலிருந்து இந்த 200 நபித்தோழர்களும் சத்தமிட்டு சொன்ன காரணத்தினால இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்களே. நாமளும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம். நபி அதாவது குர்ஆனிலிருந்தும் நபி அதாவது ஹதீஸிலிருந்தும் உங்களுடைய வாதத்தின்படியே தெளிவாக சொல்லப்படவில்லை என்று வைத்து கொண்டாலும், அதை இந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் வருடா வருடம் கொடுக்க வேண்டும், திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை தான் எல்லாரும் புரிந்து வைத்திருக்கின்றார்கள். எல்லாரும் புரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால அப்படித்தான் நாமளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அந்த கருத்தை செய்ய வலியுறுத்துகிறேன். அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம கடைசி இன்னொரு ஆதாரத்தை நம்ம எடுத்து வச்சுருப்போம். அதாவது மறுக்க முடியாது, அதனால் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். மறுப்பதாக இருந்தால் நாளைக்கு என்ன செய்யலாம், கேள்விகள் மூலம் மறுக்கலாம். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மவாஷி கால்நடைகளுடைய ஜக்காத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அதில் சொல்கிறாங்க. அதில் நம்ம ஒரு பகுதி என்ன 5 நிமிஷம் தான் இருக்கிறதுனால அந்த ஒரு பகுதியை மட்டும் என்ன செய்ய விளக்குறோம். அதாவது ஃபீ சதக்கத்தில் கனமி ஃபீ சாயிமத்திஹா, ஆட்டினுடைய சதக்காவிலே ஜக்காத்திலே அந்த ஆடு எப்படி இருக்க வேண்டும், சுயமாக மேய்ந்து வரக்கூடிய ஆடாக இருக்க வேண்டும். இது இதா காலத்து 40 ஆடுகளாக இருக்குமே ஆனால் ஃபீஹா ஷாத்துன், அதில் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். எது வரைக்கும்? இலா இஷ்ரீன வமியத்தின், 120 வரைக்கும் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ 40 ஒருவனிடத்தில் இருந்தால் 40 ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். எது வரைக்கும்? 120 வரைக்கும். 40 கொடுத்துட்டான், அடுத்து ஆடு வருது, கொடுக்க வேண்டியதில்லை. எது வரைக்கும்? 120 வரைக்கும் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். இதா ஜாதத்து வாஹிதத்துன், ஒன்று அதிகமாகுமையானால், எதில்? இந்த 120 ஒன்று அதிகமாகுமையானால். இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வந்திருக்குதுன்னா, இதா ஜாதத்து வாஹிதத்தன், ஒன்றை அது அதிகமாக ஆக்குமையானால். எது? இந்த 120 வந்துச்சே, இந்த 120 ஒன்றை அதிகமாக ஆக்குமையானால் ஃபீஹா ஷாத்தானி, அதில் 2 கொடுக்க வேண்டும். ஃபீஹா ஷாத்தானி, 2 கொடுக்க வேண்டும். எதில் 2 கொடுக்க வேண்டும்? ஒரு ஆட்டில் 2 கொடுக்க வேண்டுமா, அல்லது ஏற்கனவே ஜக்காத்து கொடுக்கப்பட்டதாக இருக்கிறதே அதிலும் சேர்த்து எடுத்து கொடுக்க வேண்டுமா? இந்த ஹதீஸை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
நாளைக்கு பதில் என்று பெறல ஏதாவது சொல்லி சமாளிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். இரவில் சென்று நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நல்லா ஆற அமர்ந்து ஆலோசனை செய்து பாருங்கள். உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஒன்று அதிகமாயமானால், எதில் இந்த 120 ஆட்டில் ஒன்று அதிகமாகுமையானால் ஃபஃபீஹா ஷாத்தானி, அதில் இரண்டு ஆடு கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதில் இரண்டு ஆடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எதிலங்க இரண்டு ஆடு கொடுக்கணும், அந்த கூடுத ஒரு ஆடு இருக்குதே அந்த ஒரு ஆட்டில் ரெண்டு ஆடு கொடுக்கணுமா, இது சாத்தியமா? அப்போ இன்னொரு ஆடு கடன் வாங்கி கொடுக்கணுமா? அப்போ இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இரண்டு ஆடு என்பது ஒன்று அந்த ஏற்கனவே ஜக்காத்து வழங்கப்பட்டு இருக்கிறதே அந்த வழங்கப்பட்டதிலிருந்து ஒரு ஆடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அந்த ஜக்காத்தை கணக்கெடுக்கின்ற பொழுது இரண்டு ஆடு கொடுக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது ஏற்கனவே ஜக்காத்து வழங்கப்பட்டு இருக்கிறதே அதையும் கணக்கில் கொண்டுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த நபிமொழி சந்தேகத்துக்கு இடமின்றி தெளிவாகவே புரிய வைக்கிறது. ஒரு ஆட்டை அதிகமாக்குமையானால் ரெண்டு ஆடு கொடுங்கடா, எதில் தான் ஏற்கனவே ஜக்காத்து வழங்கப்பட்ட அந்த ஆட்டிலிருந்தும் சேர்த்து தான் இதை எடுத்துக்கொள்கிறது. எனவே ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த அதிசயமாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது. இந்த அதிசய ஸ்டேஜ் என்று சொல்லி எல்லாம் விளக்கம் கொடுத்து என்ன செய்ய வேண்டாம், திசை திருப்ப வேண்டாம். அன்புக்குரியவர்களே, நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது தெளிவான இது போன்று இருக்கக்கூடிய சான்றுகள் ஏற்கனவே முதல் தரமான ஆதாரமாக வச்சோம், அதை பலவீனம் என்று சொல்லியே என்ன செய்தாங்க, மௌக்கூஃபு மௌக்கூஃபு சொல்லி கடத்தினாங்க. நாம் நியாயமாக வைத்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லலை. அதில் ஆசிம் என்பவர் தான் குறை உள்ளவர், அலி இடத்துல வேறு அறிவிப்பாளர் நம்பகமான கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த லிஸ்ட்டை தாங்கன்னு சொன்னோம், இதுவரைக்கும் அந்த லிஸ்ட்டை தரலை. அல்லது நாங்கள் அலிகிட்ட வந்து ஆசிம் தான் கேட்டிருக்கிறாரு, வேற நம்பகமானவர் கேட்கலைங்கிற செய்தியை அவங்க ஒத்துக்கிறலை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாம் ஒருத்தரை ஒருவர் குறை கூறிக்கொண்டு செல்வதாக இருந்தால் நாம் இன்றும் எத்தனை நாளுக்கு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், குறை கூறிக்கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். இது ஒரு முடிவுக்கு வராது. முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை பயந்து, அல்லாஹுனுடைய அந்த மறுமையை பயந்து நாம் இதில் ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்க வேண்டும். எப்படி இந்த அதிசயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்? கொடு என்று சொன்னால் ஒரு முறை தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதில் நம்ம இன்னும் சில கேள்விகள்லாம் நம்ம வைப்போம், நேரமும் இல்லாத காரணத்தினால அதை பற்றிய சர்ச்சைன்ஷாலும் யாராவது நாளைக்கு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதற்குரிய விளக்கத்தை நாம் கொடுக்கவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சத்தியம் எது என்பது தெளிவாக ஆனதற்கு பிறகு அந்த சத்தியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக, பிடிவாதத்தின் அடிப்படையில் சத்தியத்தை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கிவிடக்கூடாது என்று உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்து, அல்லாஹ் நம் அனைவரையும் ஒரே கருத்தின் கீழ் குரானையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வைத்து நம் அனைவரையும் உயர்ந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். ஆஹ்ரு தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. நாளைக்கு முதல் அமர்வு சரியாக 9 மணி, பார்வையாளர்கள் 10 நிமிஷத்துக்கு முன்பாகவே வந்து விடணும், 8:50 க்குலாம் உள்ள வந்துடணும்.
சரி சரிங்க சார் அப்படியே பதிஞ்சுக்கே சரி வந்து அனுமதிச்சுக்கிறீங்களா அனுமதிங்க அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைய விவாத அரங்குடைய சில ஒழுங்குமுறைகளை கவனிச்சுக்கோங்க இன்றைக்கு காலையில் எந்த இருக்கையில் நீங்கள் உட்கார்ந்தீங்களோ அதே இருக்கையில் தான் நைட்டு வரை கடைசி வரை உட்காரணும் இருக்கையில் விட்டு மாறக்கூடாது அவர் கேள்வி கேட்கறது வந்து இந்த பக்கம் இந்த தரப்புடைய ஒரு கேள்வினா இந்த தரப்புடைய ஒரு கேள்வி ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி தான் பதில் சொல்வதற்கு 5 நிமிடம் கொடுக்கப்படும் ரெண்டு தரப்பாக இருக்கும் அதே நேரத்தில் கேள்வி கேட்குறவங்க வந்து இந்த தரப்பில் தான் இந்த பக்கம் உள்ளவங்க இவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கணும்னு கிடையாது நீங்கள் இங்கேயும் கேட்கலாம் அங்கேயும் கேட்கலாம் அதே மாதிரி அந்த தரப்பு உள்ளவங்க இங்கே மட்டும் கேள்வி கேட்கணும் கிடையாது அங்கேயும் கேட்கலாம் சந்தேகம் இருந்தால் ரெண்டு தரப்பார்ட்டையும் மாறி மாறி கேள்வி கேட்டுக்கொள்ளலாம் ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி தான் அதே நேரத்தில் இடையில எந்திரிச்சு போகக்கூடாது இடையில வந்து உங்களுக்கு பிரேக் டைம் கொடுக்கப்படுது 10:50லேருந்து 11:10 வரை 20 நிமிடம் அந்த நேரத்தில் வெளியில் யூரின் போகிறோம்னா அந்த மாதிரி டயத்தில் போய்க்குங்க அதுக்கு இடையில் சலசலப்பு வேண்டாம் அவ்வளோதான் இது கொஞ்சம் சொல்ல கொஞ்சம் அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அதை நீங்கள் கேள்வியை கேட்டுக்கலாம் ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி இல்லை டைம் இருந்ததுன்னா மீண்டும் திருப்பி சுற்றுல வரும் இது கேட்கலாம் கேட்கலாம் அதெல்லாம் தான் கேட்கலாம் அதெல்லாம் கேட்கலாம் அதெல்லாம் கேட்கலாம் இப்போ நீங்கள் ஒன்று கேட்டது பதில் வேறமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேட்கலாம் இல்லை இல்லை வரிசையாக அதாவது முதல் வரிசை இருங்க இருங்க முதல் வரிசையில் ஃபஸ்ட்டு அனுமதி கொடுப்போம் அது முதல் வரிசையில் முடிஞ்சுன்னா தான் அதுக்கு இந்த பக்கம் வரும் முதல் வரிசையில் ஒரு ஆளுக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த வருஷம் வரும் இந்த வருஷம் முடிஞ்சுட்டு அடுத்த வருஷம் போகும் பின்னால் அந்த கையை தூக்கணும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது கடைசி வரைக்கும் வரும் சரி முதல் இல்லை எல்லாத்துக்கும் வாய்ப்பு வேணுங்கிறதுனால ஒரு வரிசைக்கு மொத்தத்தில் 2 பேர் சரி டோக்கனும் நாங்கள் எல்லாத்துக்கும் வரும்ல வாய்ப்பு மாறி மாறி வரணும் அதான் பேசுறாங்க 5 நிமிஷம் பத்தாவது நமக்கு தெளிவு பிறக்கணும் தெளிவா இருந்து
கொஞ்சம் ஒரு வருஷம் ஒரு நிமிஷம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுக்கிறதா முடிவு. நானும் நூறு முகமது பாக்கம் எடுக்கிறதா முடிவே தவிர நீங்களும் சொல்கிறதா நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களுக்கு நாங்கள் பொறுப்பாளர்கள். அசம்பாவிதங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதை எப்படி செஞ்சால் நல்லா இருக்குமோ அதை நாங்கள் தான் முடிவெடுப்போமே தவிர அறிவிக்கிறபடி நீங்கள் செயல்பட்டுட்டு போகணும். சும்மா அதிலெல்லாம் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி தான் முடிந்து விட்டது. அந்த கேள்வியுடைய பதில் சரியில்லைன்னா இன்னொரு ஆள் அந்த அதை அவருடைய பங்களை கேட்கலாம். அப்படி தான் செய்யணுமே தவிர அவரே எந்திரிச்சிட்டு கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டவர்கள் கேட்டுட்டு உட்கார்ந்து விட வேண்டும். அதில் மாறி மாறி தான் வரும். இந்த சைடில் ஒரு ஆளுக்கு அந்த சைடில் ஒரு ஆளுக்குன்னு வரும். வரிசையாக டேபிள் வாரியாக வரும். முதல் சப்பில் யாருக்காவது கேள்வி இருக்குதா? அஞ்சு பேருக்கு இருக்குன்னா அஞ்சு பேருக்கு என்ன செய்வோம்னா ஒன்று ஒன்றா கொடுப்போம். இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்றா கொடுக்கப்படும். இந்த மாதிரியான அடிப்படையில் வகுத்திருக்கிறது. முடிந்த பிறகு எல்லாம் சுற்று முடிந்து ரெண்டாவது சுற்று வருமையானால் ரெண்டாவது கேள்வி வரும். ஆனால் இந்த டயத்தில் ரெண்டாவது சுற்று வராது. எல்லாரும் கேட்டீர்களே ஆனால் பத்து பத்து நிமிஷம் நீங்கள் ஒரு கணக்கு பண்ணி அஞ்சஞ்சு நிமிஷம்னு கணக்கு பண்ணி வச்சாலும் உங்களுக்கு வந்து எவ்வளோ கேள்வி வரப்போகுது. பிரேக்கெல்லாம் கழிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது சந்தேகம். சுற்றுலாம் வராது, வரவதற்கு சான்ஸ் கிடையாது. அதையும் கவனத்தில் வச்சுக்கிறங்க. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். சரி ஓகே. கொஞ்சம் சைலன்ஸ் பண்ணுங்கம்மா, கேள்வி கேட்குறாரு. வாலண்டியர்லாம் கொஞ்சம் சைலண்ட் பண்ணுங்க, பேசுகிற ஆளை வெளியேற்றுங்க. இல்லைன்னா
ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும், சரியாக வந்துடும். கேள்வி கேட்குற ஒருத்தர் யாரும் பேசக்கூடாது. நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கள், நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், இந்த கேள்வி இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குன்னா எனக்கு உள்ள கேள்வின்னு சொல்லணும், நூறு முகமதுக்குன்னா நூறு முகமதுக்குள்ள கேள்வின்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்வியை துவக்குங்க. உங்களுடைய பெயரையும் சொல்லிவிட்டு கேள்வி கேளுங்க. கேமரா ஓகே மேலாம் சகோதரர்களை, நீங்கள் கேள்வியாக கேளுங்க. அதாவது கேட்குறவங்க வந்து உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர குற்றப்படுத்துகிற மாதிரி கேட்க வேணாம். நீங்கள் இப்படி சொன்னீர்கள், இது என்ன, ஏன் சொன்னீர்கள், இப்படி சொல்லலாமா, அந்த மாதிரி இனிமேல் அந்த கேள்வியை அமைச்சிக்கிறங்க. அவர் கேட்டது என்னென்னு நீங்கள் கடைசியாக ஏன் சொன்னீங்கங்கிறது கேள்வி. மற்ற அதுக்கெல்லாம் போனோம்னா அது சர்ச்சை மாதிரி போயிடும், அது விவாதமாக இருக்காது, சரிதானது? அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் அவர்கள் எழுப்பிய கேள்வியில் ஆசிமை பற்றி மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அதை பற்றியே திரும்ப திரும்ப சொல்லி பல உண்மைகளை நீங்கள் மறைக்க திட்டமிட்டு நடந்து கொண்டதாக தெரிகிறது என்று சொல்கிறார்கள். நம்ம அதுபடி திட்டம் போட்டலாம் செய்யல, வரவில்லை. அந்த நிகழ்வுகளை சீடியில் நீங்கள் திரும்ப பார்க்கும் பொழுது அதனுடைய உண்மை உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆசிமை பற்றிய தெளிவான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. காரணம், இந்த ஹதீஸை நாம் எடுத்து வச்ச ஹதீஸை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா அல்லது அலி அவர்கள் சொன்னார்களா என்ற அந்த சர்ச்சை எழுந்த பொழுது, இதை முடிவு செய்வதற்கு அறிவிப்பாளர்களை பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் ஆசிமை பற்றி நாம் அவர்களுக்கு நாம் கேள்வி கேட்டோம். ஆசிமனுடைய நிலை என்ன, நாசிமை பற்றிய முடிவு எடுத்தால்தான் இந்த ஹதீஸை அவங்க சொல்லும் பொழுது ஆசிமை என்பவர்கள் அலி அவர்கள் இடமிருந்து அறிவித்திருக்கிறார்கள், ஆசிமை என்பவர் ஃபராஹிஷுல் ஹத்தை ரொம்ப ரதியுல் ஹஃபுதுல் பல குறைகள்லாம் சொல்லிவிட்டு, இந்த ஆசிமை விடவும் நம்பிக்கை ரொம்ப வலுவானவர்கள் இதை அலி வரைக்கும் தான் அறிவிச்சிருக்கிறாங்க, அலி என்று அடியிலிருந்து அறிவிச்சிருக்காங்க, ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை என்று சொன்னாங்க. நம்ம அதில் கேட்டோம், அலி அவர்களிடமிருந்து ஆசிம் அல்லாத மற்ற எந்த அறிவிப்பாளர்கள் நேரடியாக கேட்டு அறிவிச்சிருக்கிறாங்க, இவரை விட நம்பகமானவர்னு சொல்கிறீங்களே, அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்ட்டு நேற்று முழுதும் பல தடவை கேட்டோம், கொடுக்கல. ஆசிமை பற்றி சொல்கின்ற பொழுது ஆசிமை வந்து இவ்வளவுலாம் இப்னு ஹிப்பான் வந்து கடுமையாக குறை சொல்கிறார். கடுமையாக குறை சொல்லக்கூடிய இந்த நிலையில்
பொய்யர் என்று தான் சொல்ல வேண்டும், ஆனாலும் மன நெருடலாக இருக்கிறது, அப்படி சொல்கிறதுக்கு முடியலை, என்னால் இப்படி தான் செய்யணும், அவர் முடியலை என்றிருந்தாலும் அவர் ரசூல்லா சொன்னதாக சொன்னால் தான் அதை எடுத்துக்கிறக்கூடாது, அலி அவர்கள் சொன்னதாக சொன்னால் எடுத்துக்கிறணும் என்று அவர்கள் முடிவு சொன்னார்கள். இதில் தான் நம்ம கேட்டான், அதாவது அவரை பற்றிய குற்றச்சாட்டில் என்ன மாதிரி குற்றச்சாட்டு, சாதாரண குற்றச்சாட்டெல்லாம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னாட்டா, இப்னு ஹிப்பான் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது என்ன, எஸ்தஹிக்கு தருக்குஹு ஃபலமா கசர ஃபஹ்ஷுஹு, இவர் வந்து இந்த மாதிரியே நிறைய அதிகமாக இப்படி சொல்லிக்கிட்டு போகிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவரை விடணுங்கிற முடிவு தான் சரியான முடிவு என்று இப்னு ஹிப்பான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இப்னு அதி அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது கூட இவர் அஹாதீஸ பாத்திலா, பாத்திலான ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடியவர் என்று சொல்கிறார்கள். அதே போல் ஜௌசஜானியும் அந்த கருத்தை சொல்கிறாரு, இதனால் இவர் விடப்பட வேண்டியவர் அப்படிங்கிற நிலை நம்ம முடிவு எடுத்தால் எல்லா விஷயத்திலும் தானே அப்படி எடுக்கணும், அலியவர்கள் விஷயத்திலும் தானே எடுக்கணும், ரசூல்லா சொன்னதில் மட்டும்தான் அந்த முடிவு எடுக்கணுங்கிறதுக்கு என்ன இருக்குது என்று நம்ம கேட்டோம். கேட்டதற்கு தெளிவான பதில் இல்லை. அப்படியே ரசூல்லா சொன்னதாக சொன்னதை நம்பக்கூடாது என்று சொன்னால் ஆசிம் வழியாக வந்திருக்கக்கூடிய இன்னும் பல ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை எல்லாம் நான் மறுக்க வேண்டியது இருக்கும். அதற்கு சில ஹதீஸுகளையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால் திருமதியில் வந்திருக்கக்கூடியது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், கது அஃபௌத்து அனில் ஹைலி வர் ரக்கீக்கு, அதாவது குதிரைக்கும் அடிமைகளுக்கும் ஜக்காத்து கொடுப்பதிலிருந்து விதிவிலக்கு வழங்கியிருக்கிறேன், ஃப அத்து ஜக்காத்து அம்வாலிக்கும், உங்களது செல்வத்தின் என்ன ஜக்காத்தை நீங்கள் வழங்குங்கள், மின் குல்லி மியத்தைனி ஹம்சா, ஒவ்வொரு 200லிருந்து என்ன செய்யுங்க ஜக்காத்து கொடுங்க என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அதே போன்று இன்னொரு ஹதீஸ் வேறு ஒரு அறிவிப்பாளர் வழியாக வந்திருக்கிறது, ஹுசைன் இப்னு மன்சூரு, அப்துல்லா இப்னு நுமேரு, அல் அஹ்மஷு, இந்த மூலமாக வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியிலையும் என்ன செய்தி வந்திருக்குது, கது அஃபௌத் அனில் ஹைலி வரத்தி லைஸ் அஃபிமா தூரமியத்த அணி ஜக்காத்தும், 200க்கு கம்மியாக இருக்கக்கூடிய இதில் ஜக்காத் இல்லை என்று அலி அவர்கள் மூலமாக ஆசிம் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இது ரசூல்லா சொன்னதாக தான் அறிவிக்கிறாங்க. இன்னும் பல ஹதீஸுகள் இவர்கள் மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நசையில் நசையிலையும் வந்திருக்கக்கூடிய செய்தி, அதே மாதிரி திருமதியிலையும் வந்திருக்கிறது, இப்னு மஜாவிலையும் வந்திருக்கிறது, இன்னும் அதாவது நிறைய அறிவிப்புகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி அவர்கள் மூலம் ஆசிம் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸுக்களை அறிஞர்கள் அனைவரும் ஆதாரபூர்வமானது தான் என்று ஏற்றுக்கொண்ட ஹதீஸுகளை தான் நம்ம இப்போ சொல்கிறோம். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி கபல அத்-துஹ்ரி அர்பஅன் வ பஅதஹா ரக்அத்தைனி, லஹருக்கு முன்னால் 4 ரக்அத்துகள் தொழுதார்கள், லஹருக்கு பிறகு 2 ரக்அத்துகள் தொழுதார்கள் என்ற செய்தியும் ஆசிம் அவர்கள் வழியாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று யுஸல்லி கபல அஸ்ரி 4 ரக்அத்தீன் என்று ஒரு செய்தி ஹதீஸ் வந்திருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. இப்படி அலி அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவே ஆசிம் ஏராளமான ஹதீஸுகளை என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்போ ஏராளமான ஹதீஸ், இந்த ஹதீஸுகள்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் என்று இக்கலை அறிஞர்கள் அனைவரும் முடிவுக்கு வருகின்றார்கள். அப்போ ஆசிம் என்பவர் இறைத்தூதர் கூறாத செய்தியை கூறுகிறார் என்ற காரணத்தினால் விட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹதீஸுகளை எல்லாம் நாம் மறுக்க வேண்டியிருக்கும். இந்த அடிப்படையில் தான் ஆசிம் மீது குறை இருக்கிறது, அதனால் இந்த ஹதீஸை விடணும் என்று முடிவுக்கு வருவது சரியல்ல. அப்படி நீங்கள் அந்த இப்னு ஹிப்பானுடைய அந்த விமர்சனத்தினையும் அதே போன்று இமாம் இப்னு அதியினுடைய விமர்சனத்தினையும் எடுப்பதாக இருந்தால் அவர் எதற்குமே லாயக்கு இல்லை. அலி அவர்கள் சொன்னதாக அறிவித்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அந்த அளவுக்கு தான் அந்த வாசகத்தை போட்டு பயன்படுத்துகிறாங்க. அஹாதீஸ பாத்திலா, அஹாதீஸ பாத்திலா என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு மோசமாக விமர்சிக்கப்பட்ட ஒருத்தருடைய சொல்லை நாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் எந்த அடிப்படையில்? அப்போ அதற்கு காரணத்தை நினைச்சு விளக்கணும். காரணத்தை விளக்காமல் நீங்கள் 2-3 மணி நேரம் 4 நேரம் கடத்தலை. நான் கேட்டது ஒரு கேள்வி தான், ஆசிமுடைய விஷயத்தில் உங்களது நிலைப்பாடு என்ன, அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. இந்த நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஜரீரை பற்றி செய்தியை தான் சொன்னாங்க. ஜரீரில் வந்து அவருடைய மாணவர் குழப்பமடைந்திருக்கிறார் என்று என்னை ஆசிரியை பற்றி அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னார்கள். ஆனால் ஜரீரை பற்றி அவரது ஆசிரியர் வந்து குழப்பமடைந்திருக்கிறதாக சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறனா அந்த வாசகத்திலிருந்து ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஹதீஸுனுடைய அந்த ஹதீஸை வாசி காட்டுறேன். அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்குது, இதான் காலத்தில் கம்மியாத்தா திருகமீன், 200 திருகம் இருந்து
வஹால அலைஹில் ஹவுலு ஃபீஹா கம்சத்து தராஹிம என்று இந்த செய்தியை நான் சொல்லிவிட்டு கால சொல்லுகிறார், ஃபலா அதிரி, நான் அறியவில்லை, அலியின் எக்கூலு ஹாதா ஃபபி ஹிசாபி தாலிக்க அவ் ரஃபஹு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இந்த ஹதீஸினுடைய வாசகத்தில் 20 தீனாரை விட அதிகமாக இருக்குமேயானால், 200 திர்கத்தை விட அதிகமாக இருக்குமேயானால், ஃபபி ஹிசாபி தாலிக்க, அதை எப்படி கணக்கு பார்த்து கொடுக்கணுமோ கொடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ 200 திர்கத்துக்கு அளவு சொல்கிறாங்க, 20 தீனாருக்கு அளவு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை வச்சுருக்கிறாங்க, ஃபமா ஜாத, இதை விட எது கூடுதலாக இருக்கிறதோ அதை ஃபபி ஹிசாபி தாலிக்க, அதை கணக்கு வைத்து கொடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியினுடைய தொடரில் வருது. இந்த செய்தியினுடைய தொடரில் இந்த வாசகம் ஃபமா ஜாத ஃபபி ஹிசாபி தாலிக்க என்ற இந்த வாசகத்தை அலி அவர்கள் சொன்னார்களா அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா என்பதில் தான் நான் அறியேன். அப்போ மற்ற வார்த்தைகள் எந்த வார்த்தைகள் இதா காணத்திலக்க மியத்தா திருகமின் என்ற இந்த வார்த்தையில் எந்த விதமான சந்தேகம் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கிறதுல உறுதி தான், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஹாசிமுடைய ரிவாயத்தையும் ஹாரிசுடைய ரிவாயத்தையும் குழப்பிக்கொள்ளவில்லை என்று அவர் இப்னு வஹப் என்பவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அடுத்து அந்த இன்னுடைய வசனத்து இந்த தொடரில் கடைசியிலே சொல்கிறார், இல்லை அன்ன ஜரீரன் எசீது ஃபில் ஹதீஃபி, ஜரீர் என்பவர் ஹதீஸை அதிகப்படுத்துகிறார், லைஸ ஃபி மாலின் ஜக்காத்துன் ஹத்தா யஹூல அலைல் ஹவுலு, அதாவது ஜக்காத்து ஒரு பொருள் கடமையாக வேண்டுமென்றால் ஒரு வருடம் நிறைவடையாமல் ஜக்காத்து கடமை இல்லை என்ற இந்த வாசகத்தை ஜரீர் அதிகப்படுத்துகிறார். இந்த வாசகத்தை ஜரீர் அதிகப்படுத்துகிறார் என்றால் இந்த மற்றதை என்ன இருக்கிறது அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது இதை கொண்டு மேலும் உறுதியாகிறது என்பதை நாம் உறுதியாக இருக்கிறோம். இதனால தான் ஆசிமை பற்றி முடிவெடுக்கணுங்கிறதுல நாம் உறுதியாக இருந்தோம். ஆசிமை பற்றி என்ன முடிவு, முழுவதுமாக விடணுமா, முழுவதுமாக விடணுங்கிற முடிவெடுத்தால் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் பல மார்க்கத்தின் பெயரால் எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு உள்ளதை தான் செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம முடிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னவாக இருந்ததென்றால் கடமையா கடமை இல்லையா என்பது தான். ஏன்னு கேட்டால் கூடுமா கூடாதா என்பதில் மாற்றுக்கருத்துடையவங்களுக்கு ரெண்டு கருத்து கிடையாது, அவங்க கடமைன்றே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கூடும்னு சொல்கிறது அதுக்குள்ளே அடங்கின ஒரு விஷயம். எதிர்த்தரப்புடைய வாதம் என்னென்னு கேட்டால் ஜக்காத்து கொடுக்கறது, கொடுத்த பொருளுக்கு திருப்பி கொடுக்கறது கடமை. அப்போ ஃபஸ்ட்டு எங்களுடைய கடமை என்ன இருக்குது என்று சொன்னால் அது கடமை இல்லை என்பதை நிறுவுவது தான் எங்களுடைய முதல் வேலை. கடமை இல்லைன்னு ஆகிவிட்ட பிறகு தானாகவே அந்த கருத்து வந்துடும். அப்போ பிதத், கடமை இல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் செய்வது என்ன பிதத். கடமையான ஒரு காரிய சதக்கா செய்யலாம். சதக்காங்கிறது நாம விரும்பி செய்கிற தர்மம், நாம அதை விரும்பி செய்கிறோங்கிற முறையில் சதக்கா ஒருத்தர் செய்வாரேயானால் ஒருவர் அவராக நபில் தொல்வது போன்ற ஒரு நிலைக்கு அது வரும். ஆனால் இது ஜக்காத், இது மார்க்கத்தில் உள்ளது, இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் கொடுத்து ஆகணும் அப்படின்னு செய்வாரேயானால் அவர் கொடுக்குறார் என்பதை விட மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சேர்த்துட்டார் என்ற நிலை தான் அதில் வரும். குள்ள பிதாத்தின் லலாலா, எல்லா பிதாத்துகளும் வழிகேடு தான்,
எல்லா வழிகேடும் நரகத்தில் தான் சேர்க்கும், இப்படி தான் மார்க்கம்னு அவர் நினைச்சா தப்பு தான். நினைச்சு கொடுத்தால் கொடுத்ததுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு பதிலாக நான் என்னுடைய மார்க்கத்தில் நான் சொல்லாத ஒன்றை நீ எப்படி சொன்ன அப்படிங்கிற க்வெஸ்சன் தான் அதில் வரும். சில விதத்தான நோன்பு ஒருத்தர் வைக்கிறாரு, விதத்தான தொழுகை ஒன்று தொழுகிறாரு, மேராஜ் தொழுகைன்னு சொல்லி தொழுகிறாருன்னு நல்லா பார்ப்பான். ஏய், நீ தொழுகிற, நானா இதை சொன்னேன், என் ரசூலா இதை சொன்னாங்க, நோன்பு வைக்கிறாருன்னு நல்லா பார்ப்பான். நோன்பு தானே, ரூபாயை தானே கொடுக்குறாரு, இது நம்ம மார்க்கத்தில் கிடையாது. அதனால் தலைப்பு என்ன என்று சொன்னால், தலைப்பு என்ன என்று சொன்னால் கடமையா கடமை இல்லையா என்பதுதான். கடமை இல்லை என்று ஆகிவிட்டால் தன்னாலேயே வந்துவிடும், மார்க்கத்தின் பெயரால் நடக்கிறதெல்லாம் அனாச்சாரம் வழிகேடு. அதனால் கடமை இல்லை என்பதுதான் விவாதத்தினுடைய தலைப்பு. அது நிரூபணமாகிவிட்டால் அது தப்பு என்பதுதான் மார்க்கத்தின் நிலை, எங்கள் நிலை. மற்ற இபாதத்துகளில் இப்படித்தான் எதிர்த்தரப்புடைய நிலையும். விதத்தான மேராஜ் நோம்பு, பராத்து நோம்பு என்று வைக்கிற விஷயங்கள் அது வணக்கம் தானேன்னு பார்க்க மாட்டாங்க. அது உண்டா இல்லையா, இல்லை இல்லைன்னா தப்புது. முதல்ல உண்டா இல்லையான்றது ஃபஸ்ட்டு நிரூபிக்கணும், இல்லைன்னு ஆன பிறகு அதனுடைய ஹுக்கும் என்ன அது ரெண்டாவது நிலைப்படுத்தணும். அதனால் எங்கள் நிலையில் குழப்பம் இல்லை. ஆனால் தலைப்பு என்ன என்று சொன்னால் கடமையா கடமை இல்லையா என்கிறதுனால அதற்குள்ளே நின்று பேசணும். முடிக்கிற நேரத்தில் அந்த தலைப்பு நிரூபிக்கப்பட்டு விட்டதால், கடமை இல்லை என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டதால், கடமை இல்லாத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரிலே, ஜக்காத் என்ற பெயரிலே, இப்படித்தான் மார்க்கம் சொல்லுகிறது என்ற பெயரிலே ஒருவர் செய்வாரையானால் அது வழிகேடு. குள்ள பிதாத்தின் லலாலாவில் அது வழிகேட்டில் சேரும் என்பது எங்கள் நிலை. அதில் குழப்பம்லாம் கிடையாது. சகோதரர் நூர் முகமது பாக்கிய அவர்கள் சொன்னது போல, 1400 ஆண்டுகளாக தொடராக வருகிற இந்த பழக்கம், பிரச்சனை இல்லாத இந்த பழக்கம், மார்க்கத்தில் ஒரு ஆதாரமாக எடுக்கப்படாதா? அப்படியானால் இதுவரை செய்கின்றவர்கள் தவறான வழியில் தான் இருக்கின்றார்களா? ஒரு விஷயத்தை மார்க்க விஷயமாக கருதுவதற்கு குர்ஆனோ சுன்னாதோ மட்டும்தான் ஆதாரமா? இல்லை என்றால் பழக்கமாக வழி வழியாக 1400 ஆண்டுகளாக தொடராக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கம், பிரச்சனை இல்லாத ஒரு சூழல் ஆதாரமாக மார்க்கத்தில் கருதப்படுமா? அதாவது 1400 ஆண்டுகளாக இது சம்பந்தமாக பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது பற்றி பதிவு செய்யப்படலை, ரெக்கார்டு இல்லை. உங்களுக்கு யாரும் எழுதி வைக்கலைன்னா நடக்கவே இல்லைன்னு சொல்ல இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொடர்புடையது தான் 100% பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாறு. சஹாபாக்களுடைய வரலாறுகளில் எத்தனை பேர் அபூ ஹுரைராவுடைய வரலாறுன்னு எடுத்தீங்கன்னா அவர் அறிவிக்கிற ஹதீஸை தவிர வேற ஒன்று வரலாறாக ஒன்றும் கிடைக்காது. மற்றவர்களுடையதெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதுபோக தகவல் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒன்றை சொல்லும்பொழுது உலகத்துக்கெல்லாம் உடனே சென்றடைந்து விடுகிறது. அந்த காலத்தில் ஒரு ஊரில் ஒருத்தர் இந்த கருத்தை சொன்னால் கூட அந்த ஊர்லேயே சொல்லி அந்த ஊர்லேயே முடிஞ்சு அதோட மௌத்தாக போயிடும். அதனால் சொல்லலேன்னு சொல்வதாக இருந்தால் அது அவ்வளவு பேரையும் சொல்லி இந்த நூற்றாண்டில் இத்தனை பேர் வாழ்ந்தாங்க இதில் யாருமே சொல்லலை, இந்த நூற்றாண்டில் இத்தனை அறிஞர்கள் வாழ்ந்தாங்கன்னு அப்படி சொன்னால் தான் சரியாக வருமே தவிர சொன்னதாக சொல்லலையான்னு ரெக்கார்டு இல்லை. மற்ற 14 நூற்றாண்டாக இதில் சர்ச்சை இருந்ததா இல்லையா அப்படிங்கிற குறிப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லலாமே தவிர சர்ச்சையே இருந்தது கிடையாதுன்னெலாம் உங்களுக்கு சொல்ல இயலாது. குறிப்பு கிடைக்கல இத்தனை விஷயங்களுக்கு ரெக்கார்டு இல்லாதனால். அதே நேரத்தில் வந்து மார்க்கத்தினுடைய ஆதாரம் வந்து குர்ஆன் சொன்னால் மட்டும்தான். 14 நூற்றாண்டாக நீங்கள் சொல்கிறபடி அப்படி இருந்தால் கூட 14 நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். இப்போ சகாபாக்கள் காலத்தில் ஏகமானதாக எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்க, மாற்று கருத்தே இல்லை, அத்தனை சகாபாக்கள் இந்த கருத்து தான் கொண்டிருக்காங்கிறாங்கல்ல,
இந்த கருத்தை சொன்ன ஒரு 50 சகாபி பேரை சொல்ல முடியுமா? ஒரு 50 பேரையாவது, 4 பேர் சொன்னதை வச்சு 50 பேரும் சொன்னாங்கன்னு சொல்வதை தவிர அது கூட அப்படி ஒரு ரெக்கார்டு கிடையாது. அதனால் நாம் என்ன சொல்கிறோம்னு கேட்டால், குரான் சுன்னாதான் மார்க்கம் என்பதைத்தான் காலாகாலத்துக்கும் மக்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். குரான் அதிசை அடிப்படையாக கொண்ட மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவங்கள் வந்து இந்த 14 நூற்றாண்டு 20 நூற்றாண்டுங்கிறது எல்லாம் ஒரு கொள்கையாக அவங்களும் ஒத்துக்கொண்டது இல்லை. அதனால் நம்ம என்ன பார்க்கணும், அல்லாஹ் எதை பாதுகாப்பேன் சொல்கிறானோ அதில் நின்று கொள்ள வேண்டும். குரானை பாதுகாக்கிறாங்கிறான், அதை பாதுகாத்தால் அதனுடைய விளக்க உரையாக வருகிற ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான், தீனை பாதுகாப்பான். அதுக்கு பிந்தி உள்ளதையெல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அப்படிப்பட்ட உத்தரவாதம் இல்லாத ஒன்றை எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க என்று இருந்தால் அது வந்து இஸ்லாமிய பேஸே தகர்ந்து விடும். பல தீமைகள், பல நீண்ட நெடுங்காலமாக வெள்ளம் என்னஞ்சிச்சுன்னு சொல்ல போனால், சில விஷயங்களை ஆட்சியாளர்கள் ஒரு விஷயத்தை கடுமையாக தங்களுடைய ஆட்சியை வைத்து சட்டம் போடும் பொழுது நல்ல நல்ல சகாபாக்கள்லாம் கூட எதிர்க்காமல் இருந்திருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தை நம்ம எப்படி எதிர்க்கிறது? மர்வானுடைய காலத்தில் அபு செய்த மாதிரி ஒன்று ரெண்டு ஆளுக்கு ஒன்று ரெண்டு எதிர்த்துருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய உமரில் இல்லாமல் முத்தலாக் விஷயமா ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமாகவே சட்டம் போட்டாங்க. அம்லா அலைஹிம்னே வருது. ரசூல் சல்லா அலை சொல்லும் 3 தடவை தலாக்கு, ஒரு தலாக் தலாக் தலாக்குன்னு சொன்னால் ஒரு தலாக்குன்னு ரசூல்லா காலத்தில் இருந்துச்சு, அபுபக்கர் காலத்திலும் இருந்துச்சு. உமரில் இல்லாமல் காலம் வந்தவொடனே என்ன செய்கிறாங்க, இன்னுமே யாராவது மூணுண்டா மூணாக்கிடுவேன்னு சொல்லிவிட்டு மூணுண்டு சட்டமும் போட்டாங்க. சட்டம் போடும்போது யாராவது எதிர்த்து புரட்சி பண்ணாங்களா? ரசூல்லாவுக்கே மாற்றம் இது. ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய ஹதீஸ் வேறு இருக்குது. அதனால் மக்கள் எல்லாம் மௌனமாக இருப்பது என்பது கூட அது ஒரு எல்லாரும் சேர்ந்தது ஒத்துக்கிட்டாங்கிற ஆதாரமாகாது. அது என்ன செய்கிறது, அரசாங்கம் செய்ய அவங்க தான் சட்டத்தை கையில் வச்சுருக்கிறாங்க, நம்ம எதுக்கு எதிர்க்கணும் என்று இருந்திருப்பாங்களே தவிர, நம்ம இப்படி எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க 14 நூற்றாண்டாக வருது. இந்த கான்செப்ட் தான் இந்த நம்ம சமூகத்தில் நுழைந்த பிதத்து அனாச்சாரம் எல்லாம் நியாயப்படுத்தப்படுற காரணம். எல்லாமே இப்படி தான் சொல்கிறார்கள். 10,000 ஆண்டுகளான பிதத்துக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிறது. 1000 இன்னும் சொல்ல போனால் கபுரு கட்டுவதுக்கு கூட 14 நூற்றாண்டாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறீங்க? கபுரு கட்டக்கூடாது. நான் கேட்குறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கபுரு கட்டக்கூடாதுன்னு தடுத்தாங்க, அவங்களுக்கே டூமு கட்டி வச்சுருக்கிறாங்க. மார்க்கப்படி தப்பு, ஆனால் யார் உத்தரவு அதை பற்றி பேசலையே? இன்றைக்கி மார்க்கப்படி தப்பு தான் நம்ம சொல்லுவோம். அதுன்னு நேற்று போன வருஷமாக கட்டினாங்க, பல நூற்றாண்டுகளாக கட்டப்படுத்தானே இருக்கிறது. அப்போ எவ்வளவு நாளாக ஒன்று இருப்பது என்பதெல்லாம் மார்க்கத்தில் என்ன கிடையாது, ஒரு சான்றே கிடையாது. எல்லாம் அவன் சொன்னதை நம்ம கேட்டோமா, அவனுடைய ரசூல் சொன்னதை கேட்டோமான்னு தான் இருக்கணும். அதனால் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, முந்தி உள்ளவர்களை விட பிந்தி உள்ளவர்கள் பல விஷயங்களை நன்கு புரிந்து கொள்வார்கள்லாம் சொன்னாங்க. ரொம்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடைசி ஹஜ்ஜில் சொல்கிறாங்க, என்னுடைய செய்திகளை வந்து மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள், உங்களை விட கொண்டு செல்கிற உங்களை விட நீங்கள் யாருக்கு கொண்டு செல்வீர்களோ அவர்கள் அதை நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியெல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரியாத பல விஷயங்கள் இந்த காலம் நமக்கு புரிய வைக்கும். ஃபிரௌனுடைய உடலை பாதுகாத்தேன்னு சொல்வது சகாபாக்களுக்கு புரிஞ்சே இருக்காது. அவனுடைய உடல் எடுக்கப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு இன்னும் பிரைட்டாக தெளிவாக நல்லா புரியும். அதனால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை மார்க்கம்னு ஒத்துக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நம்ம நேர்வழியில் இருக்க முடியும். இந்த 14 நூற்றாண்டு 20 நூற்றாண்டு போனோம்னு சொன்னால் விதத்துகள் அனாச்சாரங்களை எல்லாம் இதே காரணங்களை கொண்டு என்ன செய்வாங்க, நியாயப்படுத்துவாங்க. அது நம்ம உடன்படவில்லை. அப்படி செய்யணும்னு சொன்னார்களே ஆனால் ஒரு விஷயம் எவ்வளோ நூற்றாண்டாக இருந்தால் ஏற்றுக்கலாங்கிறதுக்கு அது அல்லாஹ் ஒரு சில பர்மிஷன் கொடுக்கணும். ஒரு விஷயம் 10,000 வருஷமாக இருந்தால் ஓகே பரவாயில்லை. என் சிறுக்கு கூட எவ்வளோ காலமாக இருந்துச்சு, இப்ராஹிம் நபி இறந்து இத்தனை வருஷங்கள் வரைக்கும் சிறுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேரை வச்சு. இத்தனை வருஷமாக இப்ராஹிம் நபிக்கு செலவச்சாட்டாங்கிறத ஏற்றுக்க முடிஞ்சா? இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள், இப்ராஹிமுடைய சந்ததிகள் தான் காபத்துல்லாவில் சிலை வச்சுருந்தாங்க. பல 1000 வருஷங்களாக அந்த சிலை இருந்து விட்டது. நல்லடியார்கள் எல்லாரும் அதை அனுமதிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்ல இயலுமா அதை? அதனால் வந்து மக்கள் வந்து மாறிக்கொண்டே இருப்பார்கள். அவங்க பல மாதிரி அவங்க சுயநலத்துக்கு பல அறியாமையினால் பலவித முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரப்பு ஒருத்தன் தான், அப்படிலாம் செய்ய இல்லாத ஒருத்தன் அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான், வஹி மட்டும்தான். அதனால் வஹியை தவிர வேறு எதுக்கு நம்ம பாதுகாப்பு இல்லை என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இது இன்றைக்கி எடுத்த நிலைப்பாடு கிடையாது. 25 ஆண்டுகளாக எங்களுடைய நிலைப்பாடு குர்ஆன் சொன்னால் மட்டும்தான், அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் வந்தது கிடையாது. என்ன மைக்கே கேமரா தான் ஆயிடுச்சோ? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னுடைய பெயர் அஹமத் பாஷா, நான் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறேன். தற்பொழுது தாயிஃப் நகரிலே மருத்துவத்துறையில் ஆடியாலஜிஸ்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கேள்வி இரு சகோதரர்களுக்கும்,
ஒவ்வொரு வருடமும் நிசாப் இருந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பது கருத்து வேறுபாடு இல்லாத செய்தி. ஆனால் கொடுத்த பொருளுக்கே மீண்டும் மீண்டும் வருடா வருடம் கொடுக்க வேண்டுமா என்ற கேள்வி எழும்போதுதான் விவாதத்துக்கே இடம் வருகிறது. இந்த அடிப்படையில் நான் வைக்கும் கேள்வி, சொன்னீங்க ஒரு ஆள் தான் கேட்கணும், நீங்கள் இன்னொரு கேள்வி இருந்தால் ஒரு கேள்வி யார்ட்டையாக கேட்டுருங்க, இன்னொரு சகோதரர் கேட்க சொல்லுங்கள், வாசலில் திறந்தால் எல்லாம் ரெண்டு ரெண்டு கேட்பாங்க, நீங்கள் ஒரு ஆள்கிட்ட யாராவது ஒரு ஆள்கிட்ட கேளுங்க. சரி, இந்த கேள்வியை நான் சகோதரர் பிஜே அவர்களுக்கு முன்வைக்கிறேன். திருமீதியிலே இடம்பெற்றிருக்கும் 581 ஹதீஸ், அதாவது அனாதைகளின் சொத்து பற்றிய ஹதீஸ். அனாதைகளின் சொத்துகளுக்கு ஒருவர் ஹதீஸை படிக்கிறேன். அறிவிப்பாளர் அம்ரு பின் ஷுஐப், அனாதைகளின் சொத்துகளுக்கு ஒருவர் பொறுப்பேற்றால் அதை வியாபாரத்தில் முதலீடு செய்யட்டும், அவ்வாறு செய்யாமல் விட்டு வைத்தால் ஜகாத் அதனை சாப்பிட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் என்ற ஹதீஸ். இதிலே நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், ஜகாத் அந்த சொத்தினை சாப்பிட வேண்டும் என்றால் கொடுத்த பொருளுக்கே மீண்டும் மீண்டும் ஜகாத் கொடுக்க வேண்டும். இதைத்தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இதை சரியா என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹதீஸ் சஹீஹானதா அல்லது தைஃபானதா என்பதையும் நீங்கள் சேர்த்து சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இந்த அனாதைகள் சொத்துக்கு வந்து, அனாதைகள் சொத்து உங்களிடத்தில் இருந்தால் அதை வந்து நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுத்துங்க. அனாதைகள் சொத்து உங்கள்கிட்ட இருந்தால் அதை வர்த்தகத்தில் ஈடுபடுத்துங்க, இல்லைன்னா ஜக்காத்து கொடுத்தே அழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸினுடைய கருத்தை வைத்து பார்த்தால், ஒரு தடவை கொடுத்தா எப்படி அழியும், 100,000 ரூபா அனாத சொத்து இருக்குது, ஒரு தடவை 2,500 ரூபா கொடுத்துருவோம், 97,500 ரூபா அவற்றை இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து வருஷம் வருஷம் கொடுத்தா குறையும், 97,500 இன்னும் கொஞ்சம் குறையும், இன்னும் கொஞ்சம் குறையும், இன்னும் கொஞ்சம் குறையும். அப்போ இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டால், வருஷ வருஷம் கொடுக்கணுங்கிறது தான் சொல்லுதுங்கிறாங்க. இதில் இரண்டு விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் கிடையாது. இது ஹதீஸ்களை அறிஞர்கள் அனைவராலும் தூக்கி வீசப்பட்ட, ஆதாரமாக கொள்ளக்கூடாத ஒரு செய்தி. இதை நூர்முகம் பாக்கவி அவர்கள் நமக்கு மறுப்பு எழுதின அந்த நூலில் கூட 3 ஹதீஸுகள் அது பலவீனமானது என்று இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏகத்துவத்தில் அது பலவீனமானது தான் அப்படின்னு சொல்லி அவர் கூட என்ன செஞ்சிருக்காருனா, அனாதையின் சொத்தை வியாபாரத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற நபிமொழி பலவீனமானது அப்படின்றத அவங்க கருத்துப்படி அது பலவீனமானது. இப்போ அனாத சொத்தை வியாபாரத்தில் ஈடுபடுத்துங்க, இல்லைன்னா ஜக்காத்து சாப்பிட்டு விடும் என்பதை அவங்களும் அதை ஆதாரமாக சொல்ல மாட்டாங்க, நம்மளும் சொல்ல மாட்டோம். எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் அதை வந்து தள்ளிடுறாங்க, ஃபஸ்ட்டு விஷயம். அதனால் அதனுடைய அறிவிப்பாளருக்குள்ளே போக வேண்டாம். இரண்டாவது எடுத்துக்கொண்டீர்களேயானால், அதனுடைய கருத்தே தப்பாக இருக்கிறது. என்ன கருத்து தப்பாக இருக்குன்னு கேட்டால், இப்போ வியாபாரத்தில் ஈடுபடுத்தினா நஷ்டம் வராது, அதை அழியாதுங்கிறாங்க. ஜக்காத்து கொடுத்தா அழிகிறதுக்கு ஒரு 25 வருஷமாவது ஆகலாம். வியாபாரத்தில் ஈடுபடுத்தினா நஷ்டம் ஏற்பட்டு அடுத்த வருஷம் கூட அழிஞ்சிடலாம். வியாபாரம் என்பது லாபமும் வரக்கூடியது, நஷ்டமும் வரக்கூடியது. இப்போ வியாபாரத்தில் ஈடுபடுத்துங்க, அப்போ தான் அனாதைகளுக்கு சேஃப்டின்னு சொன்னீங்கன்னா, ஆனால் வியாபாரத்தில் பண்ணிட்டு 1,00,000 ரூபாய்க்கு 10,00,000 10,000 ரூபா ஆக்கிடுவான் ஒருத்தன். சரி, ஆக்காட்டை கூட என்ன செய்வான்னு கேட்டால், அவன் ஆயிருச்சுன்னு சொல்லுவான். அந்த அனாதை ஏமாற்ற நினைக்கிறவன், நான் என்னப்பா பண்ணுறது, உங்கள் அத்தா 1,00,000 ரூபா தான் கொடுத்தாரு, நான் தொழிலில் போட்டேன் போயிடுச்சு, நான் அதுக்கு நான் பொறுப்பா அப்படின்ருவான். அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அனாதைகளை ஏமாத்துறதுக்குரிய வாசலை வந்து இது திறந்து விடுது. கருத்தும் சரியில்லை, ஹதீஸ் அறிவிக்கிற ஆட்களும் சரியில்லை, அதனுடைய கருத்தை எடுத்து பார்த்தாலும் அது ஒரு நல்ல ஒரு கருத்தாக தெரியலை. இன்னும் சொல்லப்போனால், ஒரு குழந்தை அனாதை, அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் அனாதை ஆகிட்டான். அந்த அனாதைங்கிறவன் யார் அனாதைன்னா, பருவ வயசுக்கு கீழே தான் அனாதை. இஸ்லாமிய சட்ட பிரகாரம் என்ன, எனக்கு எங்கள் வாப்பா இல்லைண்ணா அனாதையா, அனாதைன்னு சொல்ல இயலாது. பாப்பா இல்லாதவனால் அனாதை கிடையாது, அந்த வயசில் பாப்பா இல்லாமல் இருக்கணும். அந்த பருவ வயசு கீழே தகப்பன் இல்லாமல் இருந்தால் தான் ஒருத்தர் அனாதை. பருவ வயசு கீழே உள்ளவர் வந்து அவருடைய சொத்தை நீங்கள் எடுத்து வியாபாரத்தில் போகிறாரு, அந்த அவருடைய சம்மதம் வேணும். அவர் சம்மதிக்கிற வயசு ஒன்று அடையலை, எப்படி இன்னும் அதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, ஆள் இல்லாத மாதிரி. அவர் சீனில் ஆள் இல்லாத மாதிரி தான், அவர் பருவம் வந்து சம்மதம் கொடுத்தா தான் அவர் சொத்தை நீங்கள் வியாபாரத்தில் போடணுமா போடக்கூடாதா, எந்த மாதிரி வியாபாரத்தில் போடலாம் அது டிசைட் பண்ணுவார். அவங்க தகப்பனாரே அது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனால் வேண்டால் அது ஒரு கிரவுண்ட் இருக்கும், இந்த தொழிலில் நீ போட்டுக்க அப்படின்னு சொன்னால் அது கொடுத்தவருடைய முடிவுண்டு ஆகிடுது. அப்படி நிறைய அந்த ஹதீஸை எடுத்து பார்த்தீங்கன்னா கருத்தில் குழப்பம் இருக்கிறது, அது இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கிறதா இருக்கிறது. அது போக வந்து அறிவிப்பாளர்கள் சரியில்லாமல் இருக்கிறாங்க,
அதனால் அனாதை அது போக அதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தாலும் சரி, அதனால் வருஷ வருஷம் கொடுக்குறதுன்னு வருமானா வராது. ஏன்னு கேட்டால் 6 மாதத்துக்கு ஒருத்தர் கொடுத்தா இன்னும் சீக்கிரம் அழிஞ்சிரும். அதை நல்ல அர்த்தம் வர்றதா இருந்தால் ஜக்காத்து கொடுத்து அழிஞ்சு விடும் அப்படிங்கிறீங்கல்ல, வருஷ வருஷம் கொடுத்தால் 25 வருஷத்தில் அழியும் என்றால் 6 மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தா 12 வருஷத்தில் அழிஞ்சு போயிடும், 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தா 6 வருஷத்தில் அழிஞ்சு போயிருமா இல்லையா? அப்போ அதை வச்சுக்கிட்டு நான் சொல்லலாம் எப்படி சொல்லலாம், இல்லை இல்லை வருஷ வருஷம் கிடையாதுங்க அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க, 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் கொடுக்கணும் அதுலேருந்து விளங்குது அப்படின்னு கூட ஒருத்தர் சொல்லலாம். இந்த வருஷ வருஷங்கிறத கொண்டே அதில் கொண்டே நுழைப்பதற்கும் அதில் என்ன இல்லை, எந்த விதமான கிரவுண்டும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு பதில் வந்து பலவீனமானதுங்கிறது தான், ரெண்டு தரப்பாரும் ஒத்துக்கொண்ட பலவீனமான விஷயம், அதை வச்சு நம்ம ஆதாரம் எழுப்பக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. என் பெயர் முகமது ரிஸ்வான், கோவையிலிருந்து வந்து வருகை தந்திருக்கிறேன். என்னுடைய கேள்வி பி ஜைனுல் ஆபிதீனிடம். கேள்வி என்னன்னு சொன்னால், நேற்றைய தின விவாதத்திலே நீங்கள் 2 சாராரும் ஒரு ஹதீஸை பலவீனம் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை சொன்னீங்க. என்ன காரணம்? ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஹதீஸில் இடம்பெறுகிறார், அவர் பொய்யராவார், பொய்யராக இருப்பதின் காரணத்தினால் அவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஒரு சான்றா? ரெண்டு பேரும் வந்து ஒத்துக்கொண்ட ஒரு காரணம், ஒத்துக்கொண்ட ஒரு சான்று ரெண்டு பேரும், ஹாரிஸ் பொய்யர், அதனால் ஏற்றுக்கூடாதுன்னு. அப்போ நேற்றைய விவாதத்திலே பி ஜைனுல் ஆப்தீன் ஆகிய நீங்கள் நூர் முகமது பாக்கு இதுக்கு முன்னாடி 2 புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த ரெண்டு புஸ்தகங்களில் அதாவது ஜக்காத் சம்பந்தமாக 60க்கும் மேற்பட்ட தவறுகளை நாங்கள் கண்டெடுத்திருக்கிறோம். இந்த வாசகத்தை குறிப்பிட்டே சொன்னீங்க. அப்போ இந்த 60 தவறுகளை வந்து இப்போ சுட்டி காட்ட முடியாது, இருக்கக்கூடிய நேரத்தில் 60 தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. சாம்பிளுக்கு 2-3 இந்த மாதிரி இங்கே பாரு தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து சுட்டி காட்டுங்க. அப்படி நீங்கள் சுட்டி காட்டலைன்னு சொன்னால் நீங்கள் பொய்யர், அவர் மேலே பொய் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். நேற்று காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் செஞ்ச விவாதத்தை எதுவுமே நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், பொய்யர்களுடைய கூற்றை ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி அவர் பொய்யர் என்று வைத்துக்கொண்டால், அவர் பொய்யர் என்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் என்று சொன்னால், நேற்று காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசுனதும் அவர், இப்போ காலையிலேருந்து நைட்டு அவர் பேச போகிறதையும் ஒன்றுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொய்யர்களுடைய கூற்றை ஏற்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்தரவில்லை. எனவே அவர் பொய் சொல்லியிருக்கிறார், இருட்டடிப்பு செய்திருக்கிறார். குறிப்பாக சொன்னீங்க கால பாலுகும் என்று வரக்கூடிய அந்த வாசகத்தை வெட்டிட்டு சொன்னார். இந்த மாதிரியான குறைகளை வச்சுருக்கீங்க, அந்த குறைகளை ஒரு சாம்பிளுக்கு 2-3 போட்டு நிரூபிச்சுட்டேங்கன்னு சொன்னால் அவர் பொய்யர் என்பதை, ஓகே நீங்கள் அவர் பொய்யரா அல்லது நீங்கள் பொய்யரா என்பதை மக்களிடத்திலே நிரூபிக்கவும். ஏனென்றால் உண்மையாளர்களுடைய கூற்றை தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்பதை தெரிவித்து இதை கேள்வியாக உங்கள் முன் வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதரர்களே, இது அதனால அந்த ஒரு அளவுகோலை வச்சு அவர் கேட்குறாரு. ஆனால் அந்த அளவுகள் அப்படி அர்த்தம் கிடையாது, நான் அதை விளக்குறதுக்கு இப்போ டைம் இல்லை. விளங்குதா? ஒரு பொய்யருடைய அறிவிப்பை ஏற்றுக்கூடாது என்பதற்கும், உண்மையிலேயே நானும் அவரை பொய் சொல்லியிருக்கேன்னு வைங்களேன், அவர் அவங்க சொல்லக்கூடிய நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கு வேறுபாடு இருக்குது. அந்த டாப்பிக்கை நான் போக வேண்டாம். இருந்தால் அதனால ஏற்றுக்கிற மாட்டேன் ஏற்றுக்குறோன்னு முடிவு நீங்கள் வராதிங்க, அது ரொம்ப விரிவாக விவரம் ஆலச வேண்டிய ஒரு மேட்ரு. அதே நேரத்தில் வந்து நான் வந்து அப்படி அவதூறாக பொய்யாவெல்லாம் சொல்ல கிடையாது. அவர் சொன்ன தவறுகளில் நானே சிலது சுட்டி காட்டி இருக்கிறேன். அதில் ஒன்று என்ன சுட்டி காட்டினேன், ஷாஃபி இமாம் அவர்கள் வந்து லா வக்தலஹு கைருஹு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அர்த்தம் செய்யும் பொழுது ஒரு தடவை அந்த விளைபொருளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால் இனி எந்த நேரத்திலும் அதுக்கு ஜக்காத்து கிடையாதுன்னு சொல்லி ஷாஃபி இமாம் சொன்னதாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்படி அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் கிடையாது, அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறத பகிரங்கமாக நான் வந்து நினைஞ்சேன், நேற்று ஒன்று சுட்டி காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து ஒரு செய்தி நாட்டு மக்கள்கிட்ட ஒரு சகோதரர் கேட்டாரா இல்லையா, கோரி முகமது கேட்ட மாதிரி நாட்டு மக்கள்கிட்ட ஒரு செய்தி பரவலாக நீண்ட காலம் இருந்து விடுமையானால் அதை ஏற்றுக்கிறேன்னு அதுக்கு ஆதாரம்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றது தான் ஹதீஸ் கலையுடைய விதி அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அப்படி இல்லை, கால பாலுகும் சிலர் அப்படி சொல்லுகிறார்கள்ன்றதில் ஒரு வாசகம் இருக்குது. அந்த சிலர் சொல்லுகிறார்கள்ங்கிறத மட்டும் அது முன்னாடி போட்டு தான் அந்த செய்தியை வருது, அதை மட்டும் வசதியாக அவர் வெட்டியிருக்கிறார். வேணும்னா அதை வெட்ட முடியும், இந்த ஒரு சொல்லு மட்டும் திடீர்னு மறையாது, அதனால் வேணும்னு தான் செஞ்சுருக்கிறாருங்கிறத நேற்றே நான் இணைஞ்சிருக்கிறேன். ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு ஆதாரத்துக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அது மாதிரி சொல்வதாக இருந்தால், இன்னொன்று சொல்வதாக இருந்தால், இப்போ வந்து நேற்று கூட ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னார்ன்னு கேட்டால், அந்த அது வரலாற்று செய்தி, வரலாற்று செய்தின்னு வேறு சொல்லிக்கிட்டார். என்ன வரலாற்று செய்தி? அதாவது அவர் சொல்கிறாரு, இப்னு ஷிஹாப் கூறுகிறார், அவருடைய நூலில் உள்ளது, அப்படி படிக்கிறேன்.
இப்னு ஷிஹாப் கூறுகிறார், அபூபக்கர் ரலி உமர் ரலி ஆகிய இருவரும் இரு வருடத்திற்கு உரிய ஜக்காத்தை ஒரே வருடத்தில் இரட்டிப்பாக்கி எடுப்பது இல்லை, மாறாக செழிப்பான காலத்திலும் வறட்சியான காலத்திலும் ஒவ்வொரு வருடத்திற்குரிய, இதெல்லாம் பிராக்கெட்ல ஒரு சேர்த்துக்கிறாரு, ஒவ்வொரு வருடத்திற்குரிய ஜக்காத்தினை அந்த ஆண்டிலே அது பிராக்கெட்ல சேர்த்துக்கிறாரு வசூலிப்பதற்காக ஆட்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஏனெனில் ஒவ்வொரு வருடமும் அதனை வசூலிப்பது இறை தூதர் ஏற்படுத்திய வழிமுறையாகும். பைஹகி, முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, முசனது ஷாஃபி, இதை போட்டு இவர் பிராக்கெட்டில் கொடுக்குறாரு. குறை கூற முடியாத சரியான அறிவிப்பாளர்கள் தொடரை கொண்ட செய்தி. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன் வெளிவந்து விட்டது, எட்டாவது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல்